வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்றைய களம் ஒரு பரபரப்பான களமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழு இலங்கையில் விஜயம் செய்து தமிழ் அமைப்புகளையும் இலங்கை ஆட்சியாளர்களையும் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்றன. இது ஒரு களத்தின் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு களத்தில் பிரித்தானியாவின் நிழல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் ஒரு அதிரடியான கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இதேவேளையில் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகளை விமர்சித்து ஒரு நீண்ட செய்தியாளர்களை சந்தித்து ஒரு நீண்ட கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இந்த களங்களோடு இன்றைய காணொளிக்குள் நாம் பயணிப்போம். இலங்கை பல விடயங்களில் தொடர்ந்து தவறுகளை இழைத்து கொண்டிருக்கிறது என்பது பிரித்தானியா ஒன்றியத்தின் அழுத்தமான பதிவு. அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தை மக்கள் மீதில் அது திணிக்கின்ற விடயமும் அது செய்கின்ற செயல்பாடும் அது ஒரு தன்னிச்சையான செயல்பாடாக சொல்லப்பட்டால் கூட அதன் பின்னணியில் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையர்களை ஓரங்கட்ட வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இந்த நகர்வுகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்றதை பிரித்தானியா ஒன்றியம் அழுத்தமாக நம்புகிறது. அதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவைகள் அழுத்தமாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் நீக்கவில்லை என்றால் வருகின்ற வருடம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையிலிருந்து இலங்கை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படும் என்கின்ற ரீதியில் பிரித்தானியா ஒன்றியம் அழுத்தமாக தன்னுடைய பயணத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில்தான் சுமந்திரன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வைத்திருக்கின்றார். இலங்கை ஆட்சியாளர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து எம் இன மக்களை அவர்கள் அழிப்பதற்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையிலிருந்து இலங்கை ஆட்சியாளர்களை பிரித்தானியா ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிடும் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வைத்திருக்கின்றார். இந்த கருத்துகள் உண்மையிலே பிரித்தானியா எடுத்து செயல்பட போகின்ற கருத்துக்களா அல்லது ஈழச் சொந்தங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக இப்படி ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விக்கணைகள் பரவலாக எழும்ப தொடங்கியிருக்கின்றன. அந்த கேள்விக்கணைகளுக்கான விடைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். ஐநா மன்றத்திற்கு தமிழ் அமைப்புகளிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டன. அந்த கடிதங்கள் இலங்கை செய்த போர்க்குற்றம், இலங்கை செய்த விதிமீறல்கள், இலங்கை காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பட்டியல், இலங்கையின் மனித மீறல்கள் இவைகளை மையப்படுத்தி கடிதங்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் இன்று அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி பல சர்ச்சைகள் எழும்பியிருக்கின்றன. அந்த சர்ச்சைகளின் அடிப்படையை வைத்து சிவாஜிலிங்கம் அவர்கள் பல கருத்துக்களை இன்று பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்துகளில் ஒரு குறிப்பிட்ட நபரை அவர் குறிப்பிட்டு சில தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த தகவல்கள் தான் இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய கருப்பாட்டுகளை காட்டி தருகிறதா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்புகின்றன. சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டுகின்ற அந்த கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது நாயகம் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட தஸ்மன் குழு என்ன கருத்துக்களை எடுத்து வைத்ததோ அந்த கருத்துக்களை எடுத்து வைத்து அதனோடு விடுதலை புலிகளும் போர்க்குற்றம் செய்தார்கள் என்கின்ற தகவலை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட கடிதம் அனுப்பப்பட்டது. அதுபோல இன அழிப்பு என்கின்ற விடயத்தை அழுத்தம் கொடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அதை புறந்தள்ளிவிட்டு வேறு வார்த்தைகளை அங்கு வைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. எனவே அதற்கு நானும் ஐயா விக்னேஸ்வரன் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அதன் பின்பு பல எதிர்ப்புகள் எழும்பிய காரணத்தினால் இனப்படுகொலை என்ற வார்த்தையை அதில் அவர்கள் பதிவு செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஈழச் சொந்தங்களுக்காக அவர் உருவாக்கி இருக்கிறாரா,
அல்லது ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான களத்தை உருவாக்கி இருக்கிறாரா என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கே புரியாத விடயமாக இருக்கிறது. விடுதலை புலிகள் இந்த மண்ணிற்காக அவர்கள் தியாகம் செய்தவர்கள். அந்த தியாகம் செய்தவர்களை கொச்சைப்படுத்துகின்ற நோக்கோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணிப்பதின் உள்ளர்த்தம் கண்டிப்பாக இவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கிறார்களா என்கின்ற கேள்வி கணைகளோடு சிவாஜிலிங்கம் அவர்களுடைய அந்த பேட்டி முடிவெற்றிருக்கின்றன. இங்கு பல நண்பர்கள் நமக்கு கருத்துக்களை அனுப்புகின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். பல காலகட்டங்களிலும் தமிழ் அமைப்புகள் ஒருங்கிணைந்து வருகின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் கையில் எடுத்து செயல்படுகிறார் என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்ற விடயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தற்பொழுதும் அதுபோன்ற ஒரு கருத்தாய்வுகளும் கருத்துகளும் தான் இப்பொழுது சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் கூட வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த குழு, இந்த குழுவிடம் தமிழ் அமைப்புகள் என்ன கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள் அல்லது மற்றவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது கேள்வி கணைகளாக இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் கண்டிப்பாக ஈழச் சொந்தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் பெருவாரியானவர்களிடம் எழும்பியிருக்கின்றது. அதைத்தான் முன்னெடுத்து பலரும் நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் அமைப்புகள் இதற்கு அனுசரணையான களத்தை நோக்கி பயணிப்பார்களா அல்லது இவர்கள் ஒரு நாடகங்களை நடத்தி விடுவார்களா என்கின்ற பயம்தான் இப்பொழுதும் ஒவ்வொருவருடைய மனதிலும் நெருப்புகளை அள்ளி வீசிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த சூழலில்தான் பிரித்தானியாவின் நிழல் வெளியுறவுத்துறை அமைச்சர் லிசா நந்தி அவர்கள் வைத்திருக்கின்ற கருத்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துகளின் அடிப்படையில் இலங்கை ஆட்சியாளர்கள் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான களங்களை துணிந்து நாங்கள் செய்வோம் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வைத்திருக்கின்றார். இவைகள் நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடிய இதே சூழலில் தமிழ் அமைப்புகளும் தமிழர்களும் ஒருங்கிணைந்தால் இந்த பரபரப்புகள் ஈழச் சொந்தங்களுக்கான அடுத்த நகர்வுக்கான களங்களை உருவாக்கும் அல்லது இது மீண்டும் ஒரு கூடி களைதல் என்கின்ற ரீதியில் இது பயணப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம்தான் நம்மிடம் எழும்புகின்றது. அந்த அச்சத்தோடு தான் இப்பொழுது நாம் வீற்றிருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நன்றியுடன் உங்கள் இன்பா.